டு சேனலுக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு புதுசாக ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். இது வந்து நான் ஒரு ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னொரு ஹேண்ட் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3 லைன் வந்து சரி த்ரெட் போட்டிருக்கேன், அப்புறம் சுகர் பீட்ஸ், அப்புறம் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அப்புறம் சுகர் பீட்ஸ், அப்புறம் 3 mm, அப்புறம் வந்து என்ன போட்டிருக்கேன்னா சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் டிசைன் வரும். அதுக்கப்புறம் என்ன இது பண்ணியிருக்கேன்னா நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிராஸ் டிசைன் போட்டேன், சீக்வன்ஸ் வித்து 2 பீட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கிராண்டாக இருக்குது அந்த லுக்கு பார்க்கும்போது. அப்புறம் என்னென்னா இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், அப்புறம் வந்து அந்த ஒன் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நெட் கிளாத் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இந்த நெட் கிளாத் வந்து வாங்கியிருக்கேன். இப்போது வந்து நான் நீ பேலன்ஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது என்ன பண்ணால் நல்ல பக்கத்தை வந்து இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நமக்கு தெரியாது, கிளியராக தெரியும், அதனால் வந்து இந்த பென்சிலில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும், அப்போ தான் வந்து நெட் கிளாத்தில் வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக ட்ரா பண்ணிப்போம், அப்புறம் வந்து நெட் கிளாத் தெரியாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அது நம்ம வந்து முட்டுப்பின் வச்சு பண்ணால் போதும், கொஞ்சம் டைட்டாகவே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் வைக்கணும், இல்லைனா சுருக்கம் விழுந்துடும். ஓகே, இப்போ வச்சாச்சு. நீ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு நம்ம வந்து 14 டூலிப் பிராண்ட் தான், நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக ஸ்டிச் போடணும், அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். பெருசாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கேப் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ 2 லேயரில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த நெட் கிளாத்லேயும் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து பண்ணும்போது ரொம்ப நம்ம நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பண்ணி பண்ணி வரும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிரும். ஓகே, நம்ம ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த நெட் கிளாத்தை வந்து என்ன நம்ம பண்ண போகிறோன்னா கட் பண்ண போகிறோம். லாக் பண்ணிட்டோம், இதெல்லாம் எடுத்துருவோம். இந்த மாதிரி இது வந்துக்கு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள், சிசர் யூஸ் பண்ணாதீங்க. சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிரும். ஸோ ட்ரிம்மர் வச்சு மெதுவாக அந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அவுட்லைன் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சுற்றி செயின் ஸ்டிச் போட போகிறோம். சாரி, செயின் ஸ்டிச் இல்லை, சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். இந்த சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த A-Star பிராண்ட் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ குட்டி நீடலாக இருக்குது, இருந்தாலுமே உள்ளே வந்து த்ரெட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து A-Star பிராண்டு வாங்காதீங்க. பட் அந்த A-Star தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, அதை விட ரேட்டு கூடினது இருக்கும், அது நீங்கள் வாங்குங்க. ஓகே, நம்ம இதை சுற்றி வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சுக்கு போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டிசைன் இல்லாமல் இருக்குது, அதுக்காக நம்ம ஒரு குட்டி டிசைன் போடுறோம். பார்த்தீங்கன்னா இது டாக் சீக்வன்ஸ், கோல்டன் கலர் டாக் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன டிசைன் போடுற மாதிரி வந்து என்னதுன்னா எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் ரெட் அப்படின்னா மெரூன் கலர், மெரூன் அண்டு ரெட் கலர் சேர்த்து தான் அந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன்.
இங்க நாட் போடுவோம். இந்த மாதிரி யாராவது ஆரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி தான், இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த டிசைன் நீங்கள் பாருங்கள், சிம்பிளாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், ஒவ்வொரு மாடல் நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. இது நான் ஜஸ்ட்டு சும்மா தான் ட்ரை பண்ணேன், பட் நல்லா வந்தது. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கொடி டிசைனுக்கு வந்து இதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த இங்கே ஸ்டிச் பண்ணும்போது 2-2 வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக அழகாக வரும். ஓகே, இந்த மாதிரி டிசைன் தான் ஃபுல்லாக வரும். நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு ஹேண்ட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்தால் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு ஹேண்டை வந்து நான் காமிச்சுத்தரேன் எந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், நான் இதே ஃப்ளவர் தான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு கொடி டிசைன் கொடுத்துருக்கேன். சீக்வன்ஸ் வச்சு சுகர் பீட்ஸ் வச்சு அது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்க வேண்டி க்ரீன் கலர் த்ரெட் ஒர்க்கு சில்க் த்ரெட் வச்சு லீஃப் அண்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொரு லீஃப் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸ் வச்சு சூப்பராக வந்து லீஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இதில் என்ன மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதுக்கு மேலே என்ன ஒர்க் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் டிசைனில் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து 4mm ட்ராப் பீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு டிசைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து லைட் செட்டிங்ஸில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜிகுஜிகுன்னு இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ், அப்புறம் வந்து 3mm பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ், 4mm ட்ராப் பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணி முடித்த பிறகு. அப்புறம் குட்டி குட்டி புட்டா டிசைன் கொடுத்துருக்கேன் கோல்டன் கலர். அப்புறம் வந்து ஒய் ஷேப்பில் வந்து கட் பீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக்கு, இந்த மாதிரி தான் இருக்க போகுது பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதை போட்டு காமிக்கிறேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.